الحمد لله نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تسبوا الذين يدعون من دون الله فيسبوا الله عدوا بغير علم صدق الله مولانا العظيم சர்வ உலகங்களையும் படைத்து ரட்சித்து பரிபாலித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் சொந்தமானதாக அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே சிறந்ததாக உயர்ந்ததாக மாற்ற வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் வரலாறு நெடுகிலும் உழைத்தார்களோ பாடுபட்டார்களோ அப்படிப்பட்ட நன்மையார்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுக்கு இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை தினத்திலே யாத்திகாவுடைய நீயத்தோடு வருகை தந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டம் முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே மிகவும் இக்கட்டான ஒரு பயங்கரமான காலகட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். சர்வதேச ரீதியாகவும் தேசிய அடிப்படையிலும் முஸ்லிம் சமுதாயம் முஸ்லிம் அல்லாதவர்களுடைய பயங்கரமான சூழ்ச்சிகளுக்கும் பயங்கரமான சதி திட்டங்களுக்கும் உள்ளாகி கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான மிக முக்கியமான காலகட்டத்திலே முஸ்லிம்களாகிய நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாக சில கருத்துக்களை இன்றைய ஜும்மா பிரசங்கத்திலே உங்களுக்கு முன்னால் வைக்கலாம் என்று நான் நாடுகின்றேன். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, சர்வதேச ரீதியாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் முஸ்லிம்களுடைய மிக முக்கியமான மூன்று முக்கியமான பள்ளிவாயல்களிலே ஒரு பள்ளிவாயலாக இருக்கக்கூடிய அந்த பைத்துல் முக்கத்தஸ் யூதர்களுடைய கையிலே சிக்கி அது அசிங்கப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டின் வடக்கிலே பல்வேறுபட்ட பள்ளிவாயல்கள் புலிகளுடைய ஆக்கிரமிப்பினால் உடைக்கப்பட்டதையும் அதே நேரத்தில் அழுக்காக்கப்பட்டதையும் நாங்கள் வரலாற்றிலே தெரிந்து வைத்திருக்கிறோம். இது பள்ளிவாயல்களை பொறுத்தவரையில் எமது நிலை. நாங்கள் பலஸ்தீனை எடுத்துக்கொண்டால் அதே போன்று ஆப்கானிஸ்தான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளிலும் கூட முஸ்லீம்கள் மிகவும் பயங்கரமான ஒரு நிலையிலே எதிரிகளுடைய அச்சுறுத்தலுக்கும் அவர்களுடைய சதி திட்டங்களுக்கும் உள்ளாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான நிலை ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பதனை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். கடந்த வாரம் இந்த இலங்கை நாட்டிலும் கூட டம்புள்ளை பிரதேசத்திலே இருக்கின்ற முஸ்லிம்களுடைய
அல்லாஹு தஆலாவுடைய வணக்கத்திற்காக வேண்டி என்று மாத்திரம் ஏற்படுத்தப்பட்ட அந்த புனித தலத்திலே பள்ளி வாயிலே ஜும்மா தொழுகையை நடாத்த முடியாத அளவுக்கு நிலை மிகவும் பயங்கரமாக மாறியது. மாத்திரமல்ல, அந்த பள்ளிவாயிலுக்குள் நுழைந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே ஊடகங்களின் ஊடாக தெரிந்து வைத்திருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சம்பவம் நடந்து முடிந்ததற்கு பின்னால் இலங்கையிலே முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் எப்படி இந்த பிரச்சனையை பார்த்தார்கள் என்பதனையும் நாங்கள் ஊடகங்களின் மூலமாக பார்த்தோம். அருமை சகோதரர்களே, இப்படியான ஒரு சம்பவம் ஏன் நடந்தது என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியான ஒரு சம்பவம் திடீரென்று நடைபெறவில்லை. இந்த சம்பவத்திற்கு பின்னணியிலே பல காரணங்கள் இருப்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அண்மை காலத்திலே இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இந்த நாட்டிலே கடும் பயங்கரமான ஒரு பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் 10க்கு மேற்பட்ட இணையதளங்கள், வெப்சைட்டுகள் இஸ்லாத்துக்கு எதிராக மிக மும்முரமான பிரச்சாரத்திலே இறங்கி இருக்கின்றன. சுமார் 15க்கு மேற்பட்ட சிங்கள மொழியிலே எழுதப்பட்டிருக்கின்ற நூல்களிலே இந்த நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு எதிராகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கடுமோசமான பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தொலைக்காட்சியிலே அவர்கள் நடாத்துகின்ற விவாதங்கள், கலந்துரையாடல்களிலே அவர்கள் இந்த நாட்டின் முஸ்லிம்களை பற்றி, இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு துரோகம் செய்பவர்கள், அவர்களுடைய மார்க்கம் இந்த உலகத்திலே வாழினால்தான் பரப்பப்பட்டது, இந்த நாட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டிலிருந்து துரத்தப்பட வேண்டியவர்கள், இந்த நாட்டு முஸ்லிம்கள் வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கல்களிலும் மற்றவர்களோடு மிகவும் மோசமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள், அவர்கள் ஈவிரக்கமற்றவர்கள், மற்றவர்களோடு பேச தெரியாதவர்கள், அவர்களிடத்திலே மத சுதந்திரம் கிடையாது, பிடிவாதமானவர்கள், இந்த நாடு உலகமெங்கும் இஸ்லாம் பரவி இருப்பது வாழினால்தான் போன்ற கருத்துக்களை உள்ளடக்கிய வெப் தளங்களையும் அவர்களுடைய கட்டுரைகளையும் அவர்களுடைய ஆக்கங்களையும் நாங்கள் அன்றாடம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, எனவே இப்படியான இந்த தம்புள்ளை பள்ளி விவகாரம் என்பது தானாக உடனடியாக ஏற்பட்டதல்ல. அதற்கு பின்னால் இந்த நாட்டிலே இருக்கின்ற பெரும்பான்மை பௌத்த மக்களுடைய சிந்தனையை குழப்புவதற்காக, அவர்களுடைய சிந்தனையை மாசுபடுத்துவதற்கான ஒரு பயங்கரமான ஒரு திட்டமிடல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த சம்பவங்களுடைய பின்னணியை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் வேகமான பிரச்சாரம் நடந்ததனால்தான், அப்படியான ஒரு நிலை உருவாகி இருப்பதனால்தான் இப்படியான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நாங்கள் கடந்த வருடம் அனுராதபுரத்தில் இருந்த ஒரு வியாரம் உடைக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். முஸ்லிம்களுடைய குர்பான் கடமையை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள் ஏற்படுத்தப்பட்ட அந்த வரலாற்றை நாங்கள் மறந்துவிடவில்லை. முஸ்லிம்கள் ஆள் அடையாள அட்டைக்காக வேண்டி தொப்பி அணிவதிலே பல பிரச்சனைகள், முட்டுக்கட்டைகள் ஏற்படுத்தப்பட்டன. அது மாத்திரமல்ல, இந்த முஸ்லிம்களுடைய பிரதேசங்களிலே சிலர் கொள்ளையடித்து முஸ்லிம்களை பயமுறுத்திய சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படியாக அண்மை காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிரான இந்த பிரச்சாரம் வேகம் அடைந்திருப்பதற்கான காரணத்தை நாங்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தொலைக்காட்சியிலே அண்மை காலங்களிலே நிகழ்த்தப்படுகின்ற உரைகளையும் அவர்களுடைய கலந்துரையாடல்களையும் கவனித்தீர்களாக இருந்தால் நீங்கள் இதனுடைய பின்னணி என்ன, இந்த துவேஷம் எப்படி தூண்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, எனவே சம்பவங்கள் வெளிப்படையாக தெரிகின்ற சம்பவங்களுக்கு பின்னணியில் இருக்கின்ற காரணங்கள், அதற்கு பின்புலமாக இருக்கின்ற உந்து சக்திகள் எவற்றை என்பதை நாங்கள் கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் என்ன, இப்படி எங்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்யப்படுவதற்கான காரணங்கள் என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, 1000 வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு இன்னும் சரியாக சொல்லவில்லை. நாங்கள் தமிழ் பேசுவது ஒரு காரணம், அவர்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்வதாக இருந்தாலும் பெரும்பாலும் எங்களோடுதான் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை வரையறுத்துக் கொள்கின்றோம். அவர்களுடைய இன்பங்களிலும் துன்பங்களிலும் நாங்கள் பங்கெடுப்பதில்லை. நாங்கள் அவர்களோடு முற்றுமுழுதாக ஒதுங்கி வாழ்கின்றோம். இஸ்லாம் என்றால் என்ன என்று அவர்களிடத்திலே கேட்டால், உம்ராவுக்கு போவது, ஹஜ்ஜுக்கு போவது, 5 வேளை தொழுவது, தாம்பீகமாக மிகவும் படாடோகமாக திருமண வைபவங்களை ஏற்படுத்துவது, முஸ்லிம் பெண்கள் தலைகளை மூடிக்கொள்வது என்று இஸ்லாத்தை பற்றி சில விஷயங்களை மாத்திரம்தான் அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தின் முழுமையான வடிவம் அவர்களுக்கு தெரியாது. ரமலானுடைய நோன்பின் தாற்பயம் தெரியாது. 5 வேளை தொழுகை ஏன் தொழப்படுகிறது என்று தெரியாது. சர்வதேச ரீதியாக இஸ்லாம் எப்படி உலகத்திலே பரவியது என்ற வரலாறு அவர்களுக்கு தெரியாது. மாற்றமாக இஸ்லாத்தை பற்றி மிகவும் மோசமாகவும் பிழையாகவும் தான் அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள். அதனைத்தான் அவர்களுடைய கட்டுரைகளிலும் அவர்களுடைய ஆக்கங்களிலும் அவர்களுடைய கலந்துரையாடல்களிலும் நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, 1000 வருஷங்களுக்கு மேலாக வாழ்ந்தும் கூட எங்களுக்கு பக்கத்திலே எங்களோடு வியாபாரம் செய்கின்ற, எங்களுக்கு பக்கத்து வீட்டாராக இருக்கின்ற இந்த முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லவில்லை. நாம் அண்மையிலே கலாநிதி பட்டம் பெறுவதற்காக வேண்டி ஒருவர் மலேசிய பல்கலைக்கழகத்திலே ஒரு ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்தார். அந்த ஆய்வுக் கட்டுரைக்கு ஒரு க்வெஸ்சனை அழைத்து அவர் தவறு தயார் செய்தார். அவர் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு முஸ்லிம் அல்லாத பாடசாலையின் ஒரு பௌத்த அதிபரிடத்திலே சென்று முஸ்லிம்கள் வணங்குகின்ற தெய்வம் எது, அதனுடைய பெயர் என்ன என்று கேட்டார். அவர் எழுதியிருந்தார், முகம்மது என்ற கடவுளைத்தான் முஸ்லிம்கள் வணங்குகிறார்கள் என்று. எவ்வளவு கூட முஸ்லிம்களுடைய அடிப்படையான விஷயங்களை கூட முஸ்லிம் அல்லாதவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். முஸ்லிம்கள் என்றால் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய மார்க்கம் எப்படி இந்த உலகத்திலே பரவியது என்பதை அவர்கள் எழுதியிருக்கின்ற புத்தகங்களை நீங்கள் பார்க்கலாம். சுமார் நான் ஏற்கனவே சொன்னது போன்று சுமார் 15க்கு மேற்பட்ட புத்தகங்கள் சிங்கள மொழியிலே வந்திருக்கின்றன. அவற்றை வாசிக்கின்ற, குறிப்பாக அவற்றிலே இருக்கின்ற ஒரு சில புத்தகங்களை ஒரு சாதாரண ஒரு பௌத்த சிங்களவர் வாசிப்பாராக இருந்தால் இந்த நாட்டிலிருந்து முஸ்லிம்களை துரத்த வேண்டும், அவர்களை உடனடியாக கொலை செய்ய வேண்டும் என்ற மனப்பாங்குதான் அவருக்கு வருமே தவிர முஸ்லிம்களை பற்றிய நல்ல அபிப்பிராயம் அவருக்கு வரவே மாட்டார். அருமை சகோதரர்களே, இப்படியாக மூளை செலவை பிரெயின் வாஷ் செய்யப்படுகிறது. அதற்கான காரணம், நாம் இஸ்லாத்தை பற்றிய நூல்களை எழுதவில்லை. அவர்களை அழைத்து இஸ்லாத்தின் சிறப்பு பண்புகளை அவர்களுக்கு இன்னும் நாங்கள் புரிய வைக்கவில்லை. இஸ்லாம் என்றால் என்ன என்ற செய்தி அவர்களுக்கு தெரியாது. அது முதலாவது காரணம். இரண்டாவது காரணம், முஸ்லிம்களுடைய நடத்தை ஒழுங்காக இல்லை. அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள், அவர்களுடைய வியாபார உறவுகள், அவர்களுடைய மட்டுமுண்டான சமூக உறவுகள் எல்லாம் இஸ்லாத்தை பிரதிபலிப்பதாக இல்லை. இலங்கையில் இருக்கின்ற அதிகமான குற்றவாளிகள் யார் என்று கேட்டு பார்க்கின்ற பொழுது, சிறையிலே இருக்கின்றவர்களுடைய விகிதாச்சாரத்தை கேட்டு பார்க்கின்ற பொழுது, முஸ்லீம்களுடைய விகிதாச்சாரத்தையும் தாண்டிய நிலையில்தான் முஸ்லீம்களுடைய சிறை கைதிகளுடைய எண்ணிக்கை இருக்கிறது. எனவே சகோதரர்களே, நாங்கள் இஸ்லாத்தை மற்ற மக்களுக்கு சொல்லவில்லை ஒரு குற்றம். இரண்டாவது, எமது வாழ்க்கையிலேயே இஸ்லாம் நடைமுறையில் கிடையாது. அதனை பார்த்தாவது அவர்கள் விளங்குவதற்கான சந்தர்ப்பத்தை நாம் உருவாக்கி கொடுக்கவில்லை. அருமை சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இஸ்லாம் என்றால் என்னவாம், அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆப்கானிஸ்தானுக்கு இஸ்லாம் சென்றது, இந்தோனேஷியாவுக்கு சென்றது, அதே போன்று மலேசியாவுக்கு சென்றிருக்கிறது. அந்த நாடுகள் எல்லாம் ஏற்கனவே பௌத்த நாடுகளாக இருந்தன. அங்கு சென்ற முஸ்லீம்கள் அங்கிருந்த பௌத்தர்களை எல்லாம் கொலை செய்துதான் அங்கு இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்றெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று பொய்களை எல்லாம் அவர்கள் சொல்வதை நாங்கள் பார்த்துக் கொண்டும் கேட்டுக் கொண்டிருந்தும் இருக்கிறோம். நாம் உணர்ச்சி வசப்படுவதுதான் அதிகம். நாம் ஆர்ப்பாட்டங்களிலே குதிப்பதுதான் அதிகம். அறிவுபூர்வமாக சிந்தனையின் அடிப்படையில் அவர்களை அழைத்து கலந்துரையாடல்களை செய்வதற்கோ, அவர்களுக்கு இஸ்லாத்தின் தூதை பற்றி அழகான விளக்கங்களை சொல்வதற்கோ நாம் தயாராக இருக்கின்றோமா?
நாம் உணர்ச்சி வசப்படுகின்ற அளவுக்கும் நாம் அறிவுள்ள சமூகமாக இருக்கின்றோமா? அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நாட்டிலே இருக்கின்ற பௌத்த சகோதரர்களை பொறுத்தவரையில் ஒரு சிலர் மிக மோசமான தீவிரமான வெறித்தனத்தோடு துவேஷத்தோடு இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற பெரும்பாலான பௌத்த சகோதரர்கள் நல்ல உள்ளம் படைத்தவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய துவேஷத்தையும் நாங்கள் அதிகரிப்பதற்கு நாங்கள் வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க கூடாது. இந்த தம்புள்ளை சம்பவம் நடைபெற்றதற்கு பின்னால் முஸ்லீம்களுக்கு சார்பாக பல அமைச்சர்கள், சிங்கள அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள், பல கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் பேசியிருக்கிறார்கள், பல மத தலைவர்கள் கூட பேசியிருக்கிறார்கள். இவர்கள் போன்ற அபூதாலிபுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அபூஜஹல்களை மாத்திரம் உருவாக்கக் கூடாது. அபூதாலிப் எப்படிப்பட்டவர்? சுமார் 42 வருஷ காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேசிய ஒரு மனிதர். அவர் நரகவாதியாக இருக்கலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணநலன்கள், அவருடைய தூதின் யதார்த்தத்தை மிகச் சரியாக புரிந்திருந்தார். ஆனால் அவர் ஏன் இஸ்லாத்துக்கு வரவில்லை? அவருடைய வடக்கு கௌரவம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று பயந்தார். நாம் எத்தனை அபூதாலிபுகளை இந்த நாட்டிலே உருவாக்கி இருக்கின்றோம்? உணர்ச்சி வசப்படுகின்ற அளவுக்கும், கோபாவேசப்படுகின்ற அளவுக்கும், எனக்கு ஏசுபவர்களுக்கு திருப்பி ஏசுகின்ற அளவுக்கும் நாம் எந்த அளவுக்கு ஒரு இஸ்லாத்தை அவர்களுக்கு முன்வைத்திருக்கின்றோம்? இதுதான் கேட்கப்பட வேண்டிய மிக அடிப்படையான ஒரு கேள்வி. எமது எதிரிகள் எமக்கு எதிராக சூழ்ச்சிகளை, திட்டங்களை வைக்கின்ற பொழுதும் இவர்களுடைய சூழ்ச்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் நாங்கள் உள்ளாகுவதற்கு நாங்கள் எந்த அளவு தூரம் பங்களிப்பு செய்திருக்கிறோம் என்பதனை பற்றி எமது விரல்களை எம்மை நோக்கி நீட்டி நாம் கேள்விகளை எழுப்ப வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்லாம் என்றால் வாளால் பரப்பப்படவில்லை. இஸ்லாம் மற்ற மனித சமுதாய மற்ற மதங்களைச் சேர்ந்தவர்களுடைய மத தளங்களை விதிப்பதற்காக வேண்டி வந்த மார்க்கம் அல்ல இஸ்லாம். முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவின் அடிப்படை சாந்தி, சமாதானம், கோ எக்ஸிஸ்டன்ஸ், டாலரன்ஸ் என்று நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்வோம். அடிப்படையில் யுத்தம் அல்ல முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இடையிலான உறவின் அடிப்படை. முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லீம்களோடு தொடர்புகளை ஏற்படுத்துவதனுடைய முதலாவது படித்தரம் அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி நாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொல்லுகின்றான், முஸ்லிம் அல்லாத அவர்களை நீங்கள் இஸ்லாத்தின் பால், அல்லாஹு தஆலாவின் பால் அழைப்பு விடுங்கள். அவர்களோடு நீங்கள் அழைப்பு விடுக்கின்ற பொழுது அறிவோடு அழைப்பு விடுங்கள், மிகவும் ஞானத்தோடும் நீங்கள் அவர்களை அழைப்பு விடுங்கள். அவர்களோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது எதையெல்லாம் மிகவும் அழகான வழிமுறையாக இருக்கிறதோ அந்த வழிமுறையை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றார். முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுவதற்கும் தாவத்துடைய பணி செய்யப்படுவதற்கும் காட்டப்படுகின்ற அளவுக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியிலே அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்கவில்லை, அழைக்க வேண்டிய தேவை இப்போது இல்லாவிட்டாலும் ஆக குறைந்தது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நீக்குவதற்கு, ரிமூவ் பண்றதுக்கு நாங்கள் எந்த முயற்சிகளை எடுத்திருக்கின்றோம்? அருமை சகோதரர்களை, பெரியார்களே, அவர்கள் எங்களுடைய மதத்தலங்களை துவம்சம் செய்யலாம், உடைக்கலாம், அசிங்கப்படுத்தலாம் என்று வைத்துக் கொண்டால் அது அவர்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது. எங்களுடைய மார்க்கம் அப்படி சொல்லவில்லை. எங்களுடைய மார்க்கம் எப்படிப்பட்டது? அவர்களை இஸ்லாத்தை நோக்கி அழைப்பு விடுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களை பலாத்காரப்படுத்த முடியாது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகளிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் மைனோரிட்டியாக சிறுபான்மையினராக வாழ்வதற்கான அனுமதியை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பொழுது அங்கு அவர்கள் இஸ்லாமிய அரசை ஸ்தாபிக்கிறார்கள். அந்த அரசாங்கத்தின் கீழ் மதீனா கான்ஸ்டிடியூஷன் என்று நாங்கள் சொல்லுகின்ற மீசாபுல் மதீனா எனப்படுகின்ற ஒரு பெரிய சட்டையாப்பை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாட்டின் ஜனாதிபதி, அங்கிருக்கின்ற சஹாபாக்கள், அன்சாரிகள், முஹாஜிரிகள் எல்லாம் அந்த நாட்டின் பெரும்பான்மை மக்கள், குடிமக்கள் மாத்திரமல்ல அந்த நாட்டிலே யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஏன் சிலை வைத்து வணங்கக்கூடிய முஷ்ரிக்குகள் கூட சிறுபான்மையினராக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்யப்பட்டது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக வேண்டி நேரடியாகவோ பலாத்காரமாகவோ அவர்களை அழிப்பதற்கான உரிமையை அல்லாஹ் தஆலா கொடுக்கவில்லை.
அருமை சகோதரர்களே, இஸ்லாத்திலே அந்த மத உரிமை இருக்கிறது. ஏனைய சமுதாயங்களிலே அந்த மத உரிமை இருக்கிறதோ இல்லையோ தெரியாது. இஸ்லாம் பலாத்காரமாக உலகத்திலே பரவவில்லை. இஸ்லாம் மற்றவர்களுக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறது. யூதர்கள் மக்காவில் மதீனாவிலே சிறுபான்மையினராக வாழ்ந்த பொழுதும் அந்த மீசாக்குள் மதீனா கான்ஸ்டிடியூஷனிலே சொல்லப்பட்டிருந்த மிக முக்கியமான ஒரு வாசகம், யஹூதி தீனுஹும் வலி முஸ்லிமீன தீனுஹும். யூதர்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றலாம், முஸ்லிம்கள் தங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றலாம். யாரும் எவர் மீதும் பலாத்காரம் பிரயோகிக்க கூடாது. உலகத்திலே இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை, ஆயுத முனையில் அது பரப்பப்படவில்லை, அது அறிவோடும் ஆதாரங்களோடும் பரப்பப்பட்டது. அவ்வாறு பரப்பப்படுகின்ற பொழுது யாரெல்லாம் முட்டுக்கட்டையாக இருந்தார்களோ, அந்த மார்க்கத்தை ஒழிக்க வேண்டும் என்று கண்டனம் கட்டினார்களோ, அவர்களுக்கு எதிராக மாத்திரம்தான் ஆயுத போராட்டம் அனுமதிக்கப்பட்டதே தவிர, சாதாரண பொதுமக்களை கொள்வதற்கோ, அங்கிருக்கின்ற மக்களை பலாத்காரப்படுத்தி இஸ்லாத்துக்குள் நுழைவிப்பதற்கோ இஸ்லாம் ஒரு பொழுதும் அனுமதிக்கவில்லை. அவர்களை பார்த்து கேட்கின்றான், அந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் மூமின்களாக மாறுவதற்கு நீங்கள் அவர்களை பலாத்காரப்படுத்துகிறீர்களா என்று கேட்கின்றான். இன்னமா அந்த முதற்சியர் நபியே, உமது கடமை என்ன? அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வது மாத்திரம்தான் உங்களுடைய கடமையை தவிர, அவர்கள் மீது பலாத்காரத்தை பிரயோகிப்பது, அவர்களை நீங்கள் வலுக்கட்டாயப்படுத்துவது உங்களுடைய பொறுப்பு அல்ல. அறிவுபூர்வமாக பேசினீர்கள், ஆதாரபூர்வமாக பேசினீர்கள், இங்கிதமாக பேசினீர்கள், அவர்கள் கேட்கவில்லையா? அவர்களை அவர்களுடைய பொறுப்பிலே விட்டுவிடுங்கள் என்பதுதான் குர்ஆனிலே வந்திருக்கின்ற கட்டளை. மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது, அது வேறு மார்க்கத்திலே இருக்கலாம், அது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. எமது மார்க்கம் பலாத்காரமாக பரவவில்லை. உலகத்திலே இஸ்லாம் பலாத்காரமாக பரவியதாக மிக மோசமான கருத்துக்களை இவர்கள் புத்தகங்களிலே எழுதி கொண்டிருக்கிறார்களே, நாம் கொடுக்க வேண்டிய பதில், இஸ்லாம் பலாத்காரமாக பரவவில்லை. இஸ்லாம் அறிவோடு பரவியது, பண்பாட்டோடு பரவியது, இங்கிதமான வழிமுறைகளால் பரவியதே தவிர இஸ்லாத்திலே பலாத்காரம் இல்லை. ஒரு தடவை ஒரு சஹாபி, அவர் ஒரு கிறிஸ்தவர், ஏற்கனவே கிறிஸ்தவராக இருந்து இஸ்லாத்தை தழுவியவர், அவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இரண்டு கிறிஸ்தவ மகன்மார் இருக்கிறார்கள், அவர்கள் இரண்டு பேரையும் நான் பலாத்காரப்படுத்தி மார்க்கத்துக்குள் நுழைவிப்பதற்கு நீங்கள் அனுமதித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள் மதீனாவிலேயே. அந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்ன சந்தர்ப்பத்திலே தான் குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்திலே பலாத்காரம் கிடையாது, வலுக்கட்டாயப்படுத்தி யாரையும் மார்க்கத்துக்குள் நுழைக்க வேண்டாம் என்ற குர்ஆனுடைய வசனம் இறங்கியதாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற அந்த சம்பவம் தஃப்ஸீர் இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை ஏற்கக்கூடாது என்றும் குர்ஆன் சொல்லுகிறது. அதுதான் எங்களுடைய உயர்ந்த கண்ணியமான பகுதி. லா தஸ்புல் லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஸயஸ்புல்லாஹ் அதுவன் பிகைரி இல்ம். அல்லாஹு தஆலா மூமின்களை பார்த்து சொல்லுகின்றான், நீங்கள் மற்றவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை ஏச வேண்டாம், நீங்கள் அப்படி ஏசுவீர்களாக இருந்தால் அவர்கள் எந்த விதமான அறிவும் இல்லாமல் நீங்கள் வணங்கக்கூடிய அல்லாஹு தஆலாவை ஏச ஆரம்பிப்பார்கள் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றான். மத சுதந்திரம், மற்றவர்களுடைய நம்பிக்கை கோட்பாடுகளை மதிப்பது, மற்றவர்களுடைய கலாச்சார தனித்துவங்களை இழிவுபடுத்தாமல் இருப்பது, இப்படி சொல்லுகின்ற பொழுது சகோதரர்களே, குஃப்ரை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறது என்பது அர்த்தமல்ல, ஜாஹிலியத்தை அங்கீகரிக்கிறது என்பது அர்த்தமல்ல. ஜாஹிலியத்து தான், குஃப்ரு குஃப்ரு தான், ஷிர்க்கு ஷிர்க்கு தான். யாரெல்லாம் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒருபொழுதும் சுவர்க்கம் நுழைய மாட்டார்கள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. காபிர்களாக இஸ்லாத்தை எதிர்த்துக் கொண்டிருப்பவர்கள் நரகத்திலே நுழைவார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக் கூடாது, நாம் அழகான வழிமுறைகளை பயன்படுத்தியும் அவர்களை அழைத்தும் கூட அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுடைய பொறுப்பை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். அவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ பலாத்காரப்படுத்துவது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல.
அதுதான் இஸ்லாத்தினுடைய தத்துவம். பதக்கர் இன்னமா அந்த முதக்கர் நபியே, நீங்கள் அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள், ஞாபகப்படுத்துங்கள், வேறு அவர்களை நிர்பந்திக்கின்ற எந்த விதமான பொறுப்பும் உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இப்படி இருக்கின்ற மார்க்கத்தை பார்த்து அது வரலாற்றிலே பலாத்காரத்தோடு தான் பரவியது, மற்றவர்களுக்கு சிந்தனை சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? முஸ்லிம் அல்லாதவர்களோடு பேசுகின்ற பொழுது இங்கிதமாக அன்பாக அவர்களுடைய உள்ளத்தை கவரும் வகையில் தான் பேச வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த முஸ்லிம் அல்லாத வேதக்காரர்கள் இருக்கிறார்களே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும், அவர்களோடு நீங்கள் பேசுகின்ற பொழுது அழகான வழிமுறையில் அன்று பேச வேண்டாம். கட்டாயமாக நீங்கள் எதையெல்லாம் மிகவும் சிறந்த வழிமுறையோ அணுகுமுறையோ அந்த அப்ரோச் தான் எங்களுக்கு தேவைப்படுகிறது. அவர்களை ஏற்றி நையாண்டி பண்ணி அவர்களுடைய மனதை புண்படுத்தி அவர்களை எல்லாம் சந்திக்கெடுத்து அவர்களை புண்படுத்துவதற்கான அனுமதி கிடையாது இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே. எந்தளவு தூரம் இஸ்லாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்கிறது என்றால், அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இந்த திராவிடத்திலே சென்று பிரச்சாரம் செய்ய அனுப்பிய பொழுது அல்லாஹு தஆலா எப்படி சொல்லுகின்றான்? இது ஹபா இலா ஃபிரௌன் இன்னஹு தகா வகூலா லஹு கௌலன் லையினா. நீங்கள் ஃபிரௌனிடம் செல்லுங்கள், அவன் அத்துமீறி விட்டான், வரம்பு மீறி விட்டான். நீங்கள் அவனோடு பேசுகின்ற பொழுது மிகவும் இங்கிதமான நளினமான வார்த்தைகளையே பேசுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹு தஆலா கட்டளை இடுவதாக குர்ஆனிலே நாங்கள் பார்க்கின்றோம். உலகத்திலே இருந்த மிகப்பெரிய அடக்குமுறை ஆட்சியாளன் ஃபிரௌன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கவுன்களையும் அழித்து ஒழிப்பதற்கான சகலவிதமான வழிவகைகளையும் கையாண்டவன் ஃபிரௌன். அவனுக்கு அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற கட்டளை, அவனை எப்படி அழைக்க வேண்டும்? கடினமான வார்த்தைகளாலா, மோசமான வார்த்தைகளாலா, அம்மனம் பேசியா, அல்லது அவனை நையாண்டி பண்ணி அழைக்க வேண்டுமா? இல்லை, நீங்கள் இரண்டு பேரும் போய் அவரிடத்திலே மிகவும் மிருதுவான நளினமான வார்த்தைகளையே நீங்கள் அவனுக்கு சொல்லுங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். முஸ்லிம் அல்லாதவர்களோடு பேசுகின்ற பொழுது கூட எவ்வளவு நளினம், எவ்வளவு இங்கிதம், எவ்வளவு கவனமான வார்த்தைகள் பிரயோகிக்கப்பட வேண்டும் என்பதற்கு இதனை விடவும் சிறந்த ஆதாரம் எதுவாக இருக்க முடியும்? அருமை சகோதரர்களே, இதனை விடவும் ஒரு சிறந்த உதாரணம் இருக்கிறது. சூரத்துல் ஹஜ்ஜிலே 40வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், வலவுலா தஃஉல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. சுபஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இவ்வளவு அழகாக சொல்லி இருக்கின்றான். அவருடைய குர்ஆன் தான் எங்களுக்கு வழிகாட்டு. உலகத்திலே இருக்கின்ற மக்களில் சிலரை இன்னும் சில மக்களை கொண்டு அல்லாஹு தஆலா தடுக்கவில்லை என்றால் கவனமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மக்களில் சிலரை இன்னும் சில மக்களை கொண்டு தடுக்கவில்லை என்றால் உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய ஆசிரமங்கள், அவர்களுடைய கோயில்கள், யூதர்களுடைய ஆலயங்கள், அல்லாஹு தஆலாவுடைய பெயர் அதிகமாக ஞாபகப்படுத்தப்படுகின்ற பள்ளி வாயில்கள் எல்லாம் கரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இந்த வசனத்தை இன்னும் ஒரு தடவை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா சில மனிதர்களை கொண்டு இன்னும் சில மனிதர்களை தடுக்கவில்லை என்றால் உலகத்தில் இருக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய ஆசிரமங்கள், கிறிஸ்தவர்களுடைய தேவாலயங்கள், யூதர்களுடைய ஆலயங்கள், நான்காவதாக சொல்லுகின்றான், அல்லாஹு தஆலா மாத்திரம் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய பள்ளிவாயில்கள் எல்லாம் கரைமட்டமாக்கப்பட்டிருக்கும். அருமை சகோதரர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகின்ற முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய வியாசியான்கள் என்ன சொல்லுகிறார்கள்?
ஜிஹாத் கடமையாக்கப்பட்டதன் நோக்கங்களிலே ஒன்று பள்ளி வாயில்களை பாதுகாப்பது மாத்திரமல்ல, முஸ்லிம் அல்லாத வணக்கஸ்தலங்களை பாதுகாப்பதும் ஜிஹாதினுடைய கடமையின் நோக்கங்களிலே ஒன்று என்று விளக்கப்படுத்துகிறார்கள். இந்த விளக்கத்தை நாம் எந்த அளவுக்கு தூரம் தெரிந்து வைத்திருக்கின்றோம்? இஸ்லாமிய ஜிஹாத் ஆயுத போராட்டம் ஏனைய வணக்கஸ்தலங்களை தடை மட்டுமாக்குவதற்காக வேண்டி கடமையாக்கப்பட்டது அல்ல. அப்படி யாராவது நினைத்தால் அது பிழை. முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற சிறுபான்மையினருடைய வணக்க உரிமையை பாதுகாப்பதற்காக ஜிஹாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அது ஜிஹாதினுடைய நோக்கங்களில் ஒன்று என்று சூரத்துல் ஹஜ்ஜிலே 40வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எந்த மதத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இதனுடைய அர்த்தம் கிறிஸ்தவர்களுடைய வழிபாட்டு தலங்களை நாங்கள் பாதுகாத்து கொடுக்க வேண்டும், அங்கு இடம்பெறுகின்ற வழிபாடுகளை எல்லாம் இஸ்லாம் அங்கீகரிக்கிறது என்பது அல்ல. முஸ்லிம் சமுதாயத்திலே